மாணவர்களே, இன்று 9ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பிரிவில் இடம்பெற்றுள்ள சீக்கிய பெருமான் இயற்றிய பெரிய புராணம் பற்றி காண்போம். சென்ற வகுப்பில் பெரிய புராணம் பற்றிய குறிப்பு, பெரிய புராணத்தை இயற்றிய சீக்கிய பெருமானின் குறிப்புகள் மற்றும் நுழையும் முன் ஆகியவற்றில் உள்ள கருத்துக்களை பார்த்தோம். இந்த வகுப்பில் பாடலின் பொருளை காண்போம். இப்பாடலில் சோழ நாட்டின் நீர்வளத்தை பற்றி மிக சிறப்பாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. திருநாட்டு சிறப்பு: மாவிரை தொழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவிற்பொலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். அதாவது, இதில் உள்ள மா என்றால் வண்டு என்பது பொருள், மது என்றால் தேன் என்பது பொருள், வாவி என்றால் பொய்கை என்பது பொருள், பொலி என்றால் நிறைந்த என்பது பொருள், கால் என்றால் கால்வாய் என்பது பொருள், ஆர்ப்ப என்றால் ஆராவரம் என்பது பொருள். அதாவது, மாவிரி தெழுந்தார்ப்ப, இந்த காவிரியின் புது வெள்ளத்தில் மலைப்பகுதியில் உள்ள புதிய மலர்கள் அடித்து வரப்படுகின்றன. அந்த பூக்களில் தேன் நிறைந்து இருப்பதால் அதனை உண்ட வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டிற்கு வளத்தை தரும் காவிரி நீர் வாய்க்கால்களில் பறந்து பாய்கின்றது என்று சீக்கிழ பெருமான் கூறியுள்ளார். அதாவது, காவிரி ஆற்றில் புது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அந்த வெள்ளத்தில் புதிய மரங்களில் புதிய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த காவிரி ஆற்றில் வரும் வெள்ளம் அந்த மரத்தில் உள்ள பூக்களை அடித்து வருவதால் அதில் உள்ள வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. அப்படிப்பட்ட நீர்நிலைகள் நிறைந்த நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி கால்வாய் நீர் பறைந்து அந்த சோழ நாட்டில் எங்கும் பாய்கின்றது என்பதை சீக்கிழார் இங்கே உணர்த்துகின்றார். மாவிரை தொழுந்தார்ப்ப வரைத்தரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவிற்பொலி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். காவிரி ஆற்றில் புது வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கே புது மரங்களில் புதிய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த பூக்களில் தேன் நிறைந்து இருப்பதால் அந்த தேனை உண்ணுவதற்கு வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. அந்த நீர்நிலைகள் நிறைந்த நாட்டிற்கு வளத்தை சேர்க்கும் பொருட்டு காவிரியாறு மிக சிறப்பாக பாய்ந்து செல்கிறது என்கின்றார் சீக்கிழ பெருமான் அவர்கள். இப்பாடலின் பொருளை பாருங்கள். காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆராவரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் வாய்க்கால்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது என்று காவிரி ஆற்றின் சிறப்பையும் சோழ நாட்டின் சிறப்பையும் சீக்கிழ பெருமான் மிக தெளிவாக இங்கே கூறியுள்ளார். 2வது பாடல்: மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதங்காட்ட கலைக்கலையும் கடைசியார்கள் தண்டருளன் சுரிபனலம் இடறியிடை தளத்தசைவார் வண்டலையும் சுழல் அலைய மடைநடையின் வரம்பனைவார். அதாவது, இப்பாடலில் வயலின் வளத்தை பற்றி கூறியுள்ளார். வளர் முதல் என்றால் நெற்பதிர்,
தாளரம் என்றால் முத்து, பணிலம் என்றால் சங்கு, வரம்பு என்றால் வரப்பு, மடைநடை என்றால் மென்னடை, கடைசியர் என்றால் உழத்தியர், வண்டலையும் என்றால் வண்டுகள் மொய்க்கும், சுழல் என்றால் கூந்தல். அதாவது கால்வாய்களில் நீர் பறந்து பாய வயலில் நாற்று நட்டனர். சோழ நாட்டில் காவிரி ஆற்று பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த கால்வாய்களில் நீர் பறந்து பாய்கின்றது. அந்த பறந்து பாய்ந்த இடத்தில் வயல்வெளிகளில் நாற்றுகளை நடுகின்றனர். வளர்ந்த நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது. அங்கு நடப்படும் வயலின் நாற்றில் முதல் இலை சுருள் விரிய கண்டுழவர் பதங்காட்ட கலைக்கலை கடைசியார்கள். அப்பருவத்தை கண்ட உழவர், உழவர் என்றால் கடைசியர், கடைசியர் உழைத்தியர் உழவர், இதுதான் களையெடுக்கும் பருவம் என்றனர். கலைக்கலையும் கடைசியார்கள், இந்த அந்த முதல் இலை சுருண்டதும் இதுதான் களையெடுப்பதற்கான முதல் பருவம் என்றார்கள். அவ்வாறு களைகளை களைத்து வயலை விட்டு செல்லும் உழைத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துகளை ஈனும் சங்குகள் இடறின. அவர்கள் வயல்வெளியில் நிற்கும்போது அந்த களைகளை எடுத்து சென்ற பின் அவர்களுடைய கால்களில் முத்துக்கள் சுழன்று காணப்படுகின்றன. அதாவது கால் முழுவதும் அவர்கள் இருக்கும் தண்ணீரில் முத்துக்கள் அவர்களுடைய காலை சுற்றி இருக்கின்றன. இதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் மலரணைந்த கூந்தல்கள் அசைய மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைந்தனர். அவர்கள் மெதுவாக நடந்து சென்று இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் மலரணைந்த கூந்தலில் அசைய அவர்கள் கூந்தல் மெதுவாக அசைந்து தன்னுடைய அருகில் இருக்கும் வரப்பின் மேல் ஏறி நின்றார்கள் என்றார். காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனைவொவ்வா நலமெல்லாம். இதில் கழை என்பது கரும்பு, கா என்பது சோலை, குழை என்பது சிறு கிளை, அரும்பு என்பது மலர், மொட்டு மாடு என்பது பக்கம், நெருங்குவலை என்றால் நெருங்குகின்ற சங்குகள், கோடு என்றால் குலக்கரை. இப்பகுதியில் எந்த அளவிற்கு நீர் நிறைந்த நாடாக இந்த சோழ நாடு உள்ளது என்பதை இப்பாடல் விளக்குகின்றது. காடெல்லாம் கழைக்கரும்பு, காடுகளில் கழையாகிய கரும்புகள் உள்ளன. காவெல்லாம் குழைக்கரும்பு, அதேபோல் கா என்றால் சோலை, சோலைகளில் உள்ள செடிகளில் புதிய கிளைகளும் புதிய துளிர்களும் புதிய அரும்புகளும் தோன்றியுள்ளன. மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கரிய குவலை மலர்ந்து அந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அது மட்டுமில்லாமல் வயல்கள் எங்கும் சங்குகள் கிடைக்கின்றன. மாடெல்லாம் கருங்குவலை, கரிய குவலை மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றன. வயலெல்லாம் கருங்குவலை, எங்கும் வயல்களில் சங்குகள் காணப்படுகின்றன. கோடெல்லாம் மட அன்ன, குளமெல்லாம் கடல் அன்ன, நீர்நிலைகளில் கரையோரங்களில் இள அன்னங்கள் நீந்துகின்றன. மட அன்ன என்றால் அன்ன பறவைகள் நீந்தி செல்கின்றன. குளங்கள் எல்லாம் கடலை போல காட்சியிடுகின்றன. குளமெல்லாம் கடல் அன்ன, குளங்கள் எல்லாம் கடல் போல காட்சியை தருகின்றன. நாடெல்லாம் நீர்நாடு,
தனை ஒவ்வான் அலமெல்லாம். அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு போன்றதாக மிகவும் சிறப்பு பெற்றதாக இந்த சோழ நாடு சிறப்புற்று விளங்குகிறது என்பதை இப்பாடலின் மூலம் விளக்குகின்றார். இப்பாடலின் பொருளை பாருங்கள். காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. சோலைகள் எங்கும் குழைகளில் மலர் அரும்புகள் உள்ளன. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன. நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளங்கள் எல்லாம் கடலை போன்று பரப்பை உடையன. அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. இத்தகைய சிறப்புகளால் பிற நாடுகள் சோழ நாட்டிற்கு ஈடாக மாட்டா. அதாவது சோழ நாடு நீர்வளம் பொருந்திய நாடு என்பதை உணர்த்துகிறது இப்பாடல். அடுத்து நான்காவது பாடலை காண்போம். அன்னம் ஆடும் அகன் துறை பொய்கையில் துண்ணும் மேதி படியத் துதைந்தொழும் துதைந்தேழும் கன்னி வாளை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமாள். இப்பாடலில் இங்கே இந்த வானவில் எவ்வாறு தோன்றி மறைகிறது என்பதை விளக்குகின்றது. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில், அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்ன பறவைகள் விளையாடுவதற்கான ஏற்ற இடமாக இந்த நீர்நிலைகள் உள்ளன. துண்ணும் மேதிப்படிய துதைந்தெழும் சோழ நாடு, அந்த நீர்நிலைகளில் எருமைகள் விழுந்து முழுகும். கன்னி வாளை, அதனால் அந்நீர்நிலையில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழும். எருமைகள் அந்த குளத்தில் இறங்கும்போது அதில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து ஓடும் என்கிறார்கள். கன்னி வாளை கமுகின் மேற்பாய்வன, அப்படிப்பட்ட அந்த வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் இருக்கும் பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றன. மண்ணும் வான் மிசை வானவில் போலுமாள், மீன் வளைந்து நீர் வலைகளுடன் பாக்கு மரத்தில் பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்குகிறது என்கின்றார் சேக்கிழார். மிகவும் ஒரு சிறப்பான இயற்கை காட்சி. அதாவது வானவில் எவ்வாறு தோன்றி மறைகின்றது என்பதை இப்பாடலில் சேக்கிழார் அவர்கள் உணர்த்துகிறார். எவ்வாறு என்றால், அன்ன பறவைகள் அகலமான அந்த நீர்நிலைகளில் விளையாடுகின்றன. அப்படிப்பட்ட சோழ நாட்டில் அந்த நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து முழுகுகின்றன. அப்படி முழுகும்போது அந்த நீர்நிலையில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றன. அப்படி பாயும் அந்த காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று இருக்கின்றது என்று கூறுகிறார். இப்பாடலின் பொருளை காணுங்கள். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து முழுகும். அதனால் நீர்நிலையில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்றது என்கின்றார் சேக்கிழார் அவர்கள். இப்பாடலில் உள்ள சொற்பொருள் ஆடும், நீராடும், மேதி, எருமை, துதைத்து எழும், கலக்கி எழும், கன்னி வாளை, இளமையான வாளை மீன், துண்ணும், முழுகும், கமுகு, பாக்கு மரம், வான்மிசை, வானத்தில், மண், நிலைத்த, பொய்கை, நீர்நிலை. இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி.